ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, கொஞ்சம் 60,000 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள எப்படி ஒரு ஆர்டிஎக்ஸ் கிராஃபிக்ஸ் கார்டோட ஒரு பிசி பில்ட் பண்ணது நான் பார்க்க போகலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற சிபியு இன்டலோட 12th gen கோர் i3 1200F தான். இது 4 core 8 thread ப்ரொசர். இதோட மேக்ஸ் ஃப்ரீக்வன்சி 4.30 Hz. இதோட ப்ரைசிங் 8800 இருக்கும். அப்புறம் இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற போகிற மதர் போர்டு என்னென்னா, ஜிகாபைட்டோட H6 100M S2 மதர் போர்டு தான். இது 12th gen சப்போர்ட் பண்ணுற LGA 1700 சாக்கெட்டோட வர மதர் போர்டு. இதோட ப்ரைஸிங் 6850 இருக்கும். அப்புறம் நம்ம இதுக்காக யூஸ் பண்ண போகிற ரேம் என்னென்னா, கோர்சேடோட வெஞ்சன்ஸ் LPX 16GB 3200 MHz ரேம் தான் யூஸ் பண்ண போகிறோம். 16GB யூஸ் பண்ணுறோன்னா இதில் 2 RAM ஸ்லாட் தான் இருக்குது. ஸோ இன்னொரு RAM ஸ்லாட்டில் நம்ம இன்னொரு 16GB போட்டுக்கலாம். அப்போ தான் மேக்ஸிமம் ரேம் போட முடியும். இது 8GB போனோன்னா இன்னும் ஒரு RAM ஸ்லாட் தான் இருக்குது. அதனால் 16GB ரெக்கமெண்டட். இதோட ப்ரைஸிங் 5000 இருக்கும். இப்போ ஸ்டோரேஜுக்காக நாம் இங்கே ஒரு NVMe SSDயும் ஒரு ஹார்ட் டிஸ்கும் யூஸ் பண்ண போகிறோம். NVMe SSDயில் OS மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். NVMe SSD ANSYS ப்ரோசர் 690 நியோ ப்ரோ 128GB. இதோட ப்ரைஸிங் 1650 இருக்கும். இதில் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டும் தான் போட போகிறோம். இப்போ ஹார்ட் டிஸ்க் என்னென்னா, WD-யோட 1TB 7200 RPM ப்ளூ ஹார்ட் டிஸ்க் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது 3100 வரும். அப்புறம் மெயினாக கிராஃபிக்ஸ் கார்டுக்கு நாம் என்விடியாவோட RTX 2060 6GB GDDR6 தான் யூஸ் பண்ண போகிறோம். இது ஒரு 2 சீரீஸில் நல்ல ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு. இது இப்போ ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. இதோட ப்ரைஸிங் இப்போ 26500. அப்புறம் இதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற பவர் சப்ளை என்னென்னா, தெர்மல் டக்கோட TR2S650V பவர் சப்ளை தான் யூஸ் பண்ண போகிறோம். இதோட ப்ரைஸிங் 3600 இருக்கும். இப்போ கேப்னெட் நாம் தெர்மல் டக்கோட B250TG ARGB கேப்னெட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதோட ப்ரைஸிங் 4200 இருக்கும். ஓவராலாக இந்த பில்ட் பண்ணுறதுக்கு 59700 வரும். இதில் நம்ம AAA ஈஸியாகவே அப்ளை பண்ணலாம். ஹை டு மிட் செட்டிங்ஸில் பெஞ்ச் மார்க் காமிக்கலாம் பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I'm trying.